எல்லாருக்கும் ஹாய். உலக மனநிலை தினம் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாருமே வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே கொண்டாடுறாங்க. நான் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலா இன்னைக்கு உங்க எல்லார்கிட்டையும் உங்க மன ஆரோக்கியத்துக்காக சில விஷயங்கள் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்தோட வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே தீம் என்னன்னு தெரிஞ்சுக்கோமா? Mental health is a universal right. World Health Organization WHO என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் எங்க இருந்தாலும் மனநலத்தின் மிக உயர்ந்த தரத்தை அடைய உரிமை உண்டு. மென்டல் ஹெல்த் பத்தி நீங்க எல்லாரும் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மனநலத்தின் கல்வி, மன ஆரோக்கியத்தின் மகத்துவத்தை நீங்க எல்லாரும் அறிய வேண்டும், அடுத்தவங்களுக்கும் சொல்ல வேண்டும். ரெண்டாவது விழிப்புணர்வு. மன ஆரோக்கியத்தின் பத்தி பேசுறது, உங்க மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் பத்தி ஷேர் பண்றது என்னைக்குமே தப்பில்லை. உங்ககிட்ட வந்து கூட யாராச்சும் அவங்க மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பத்தி சொன்னாங்கன்னா கூட சும்மா சிரிக்காதீங்க, அவங்களுக்கு ஆறுதலா இருங்க. நீங்களும் நம்புங்க, அடுத்தவங்களையும் நம்ப வைங்க. என்னன்னா, இட் இஸ் ஓகே டு டாக் அபவுட் மென்டல் ஹெல்த். மூணாவது, உங்களுக்கு ஏதாச்சும் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தா இல்லை வேற யாராவது மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பத்தி சொன்னாங்கன்னா, மேபி அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி என்சைட்டி இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பற்றி அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கே இருந்தால் கூட யார்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் தெரப்பி எடுக்கிறது என்றைக்குமே தப்பு இல்லை. அது ஃபஸ்ட்டு நீங்கள் உணருங்க, அறிங்க, அடுத்தவங்களையும் புரிய வைங்க. நாலாவது சுய பராமரிப்பு, செல்ஃப் கேர். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை அன்பு செய்யணும், உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு குற்ற உணர்ச்சி கொடுக்குற மாதிரி விஷயங்களை பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்க. உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, சிரிச்சிட்டே இருங்க, கீப் ஸ்மைலிங். லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன், உங்கள் லவ்ட் ஒன்ஸ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்க கூட சிரிங்க, உங்களுக்கு பிடிச்ச ஹாபியை செய்யுங்க, அதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் எப்போவுமே காம் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. லாஸ்டாக, ஸ்டே காம், ஸ்டே மென்டலி ஹெல்தி. தேங்க்யூ, பாய்.